ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கு வணக்கம் திஸ் இஸ் ஷிவாஜி ஸ்டாப்லாஸ் ஸ்ட்ரிக்ட்லி மெயின்டெயின் பண்ணுங்கள் லேர்னிங் நல்லா ஃபோக்கஸ் கொடுங்க ஒருத்தருடைய டிப்ஸு கால் செய்ய வந்து ஈஸியாக வந்து வச்சு பணம் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்காத்தீங்க உங்கள்கிட்ட ஒரு அஞ்சு ரூபா வந்தால் ஐம்பது ரூபா உங்கள் ரிட்டன் போக போகுது அப்படின்னு அர்த்தம் ஸோ வித டிப்ஸு கால்ஸும் யூஸ் பண்ணாதீங்க என்னுடைய பிரைம் டெலிகிராம் சேனல் கூட உங்களுக்கு அதுதான் சொல்லுது நான் வந்து டிப்ஸு கால்ஸ் யூஸ் பண்ணாதீங்க அது லேர்னிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுங்கள் அட்லீஸ்ட் ஒரு சிக்ஸ் மந்த்தாக அது வாட்ச் பண்ணுங்கள் அப்படின்னு ரிக்வஸ்ட் பண்ணி இஞ்சி கேட்டுக்கிறேன் ஏன்னா நிறைய பேர் வந்து காப்பி ட்ரேட் பண்ணுறீங்க அதை பார்த்து உடனே காப்பி ட்ரேட் பண்ணிங்கன்னா நான் என்ன சொல்கிறேன் ப்ராஃபிட் வரும் நான் அந்த காப்பி ட்ரேட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு மாதமும் ரெண்டு மாதம் ப்ராஃபிட் பண்ணிவிடுவீங்க ஆனால் அது தக்க வச்சுக்கணும் அதுக்கு அதுக்கடுத்த மாதத்தில் அந்த ப்ராஃபிட்டை நீங்கள் ஒரு ஹோல்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு பயம் இல்லாமல் நீங்கள் ட்ரேட் பண்ணணும் ஸோ என்னுடைய சப்போர்ட் இல்லாமல் நீங்கள் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா ஒரு சிக்ஸ் மந்த்தை வந்து தயவு செஞ்சு வாட்ச் பண்ணுங்கள் என்ன நடக்குது அப்படின்றத வாட்ச் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என்ன நம்ம அந்த நண்டிகளை தெரிவிச்சுக்கிறேன் இந்த வீடியோவில் வந்து கேனல்ஸ் வந்து பிகைனஸ் ரொம்ப ரொம்ப ஆரம்பத்தில் கேனல்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விரும்புகிறவங்கள ஃபஸ்ட்டு பாட்டாக நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ இதனுடைய லைக்ஸ் கமெண்ட்ஸ் மோட்டிவேஷன் எப்படி இருக்குது அதை பொறுத்து நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து கம்ப்ளீட்டாக போடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் அதாவது என்னுடைய பிரைம் டெலிகிராம் சேனல் பற்றி இப்போது நிறைய பேர் திங்க் பண்ணலாம் சார் இந்த இடத்துல நம்ம சேலிங் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இங்கேருந்து கிடச்சா எப்படி இருந்துருக்கும் அப்படின்னு இது நம்ம இந்த இடத்துல ஒரு சேலிங் காண ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இங்கே நம்ம சேல் பண்ணியிருந்தேன் அப்படி இருந்துருக்கோம் இந்த ப்ராஃபிட் நம்ம பண்ணியிருக்கலாமே இதுவரை ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாமே எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கும் அப்படின்னு நீங்கள் ஒரு கணக்கு போடலாம் ஆக்சுவலாக நான் அங்கேருந்து வந்து சேலிங் ஒரு வாய்ப்பை கொடுத்துருந்தேன் எப்போ அப்படின்னா பாருங்கள் எத்தனை மணிக்கு கொடுத்துருக்கேன் பாருங்கள் பிரைம் டெலிகிராம் சேனல் இது பாருங்கள் இது வந்து பத்து மணி ஒம்பது நிமிஷத்துக்கு வந்து சென்ட் பண்ணுது ஓகேங்களா இப்போ ஆடிட் தான் இருக்குது ரன்னிங் தான் இருக்குது பத்து மணி ஒம்பது நிமிஷத்துக்கு வந்து சேலிங்கான வியூ வந்தது ஏன் சேலிங்கான வியூ வந்ததுன்றது ஒரு வித் எக் எக்ஸ்ப்ளனேஷனாக கொடுத்துருக்கேன் பாருங்கள் இங்கே பார்த்தீங்களா ரேஷன்ஸ் ரேஷன்ஸ் ஸோ ப்ரைஸ் இங்கேருந்து ரெஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சென்ட் பண்ணியிருந்தேன் ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து செவன்டீன் தௌசண்ட் அதாவது அதனுடைய லோ வந்து ஃபஸ்ட்டு செகண்ட் டார்கெட்டு எங்கே நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் இது வந்து ஃபஸ்ட்டு டார்கெட் ஓகேங்களா அதாவது ஒரு முக்காவாசி குவான்டிட்டி வந்து இந்த இந்த இடத்துல வந்து நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம் இப்போ என்ன ஆகுனா மேலே ரீடெஸ்ட்காக மேலே போயிட்டு கீழ வரும் ஓகேங்க எது ஒரு நெக்ஸ்ட்டு எஸ் அதாவது பத் பதினாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அந்த ரேஞ்ச் வரலும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா பிரைஸ் இங்கேருந்து மூவ் ஆச்சு இல்லைங்களா ஸோ இங்கேருந்து மூவ் இருந்தாலும் பிரைஸ் வந்து இந்த இடத்துல வரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் அதுவும் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன் இது வந்து பியூர்லி ஃபார் லேர்னிங் பர்பஸ்ந்து பாருங்கள் சிக்ஸ்டீன் தௌசண்ட் நைன் செவன்ட்டி நைன் சிக்ஸ்டி அந்த ரேஞ்ச் வரும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா இது வந்து தவறாக யூஸ் பண்ணிக்கிறாங்க நிறைய பேர் வந்தேன்னா இந்த டிப்ஸு கால்ஸ் கொடுக்குறாங்களே அவங்க என்ன பண்ணுறாங்க பிஸ்னஸ் பர்பஸ்க்காக இது வந்து காப்பி பண்ணி நம்பர் வைஸில் வந்து நிறைய பேருக்கு சேல் பண்ணுறாங்க இதுவும் என்னுடைய பிரகாரம் வந்து கண்டிக்கத்தக்கது தான் ஏன்னா வந்து இப்போவே மார்க்கெட்டில் நிறைய கா காசை லாஸ் பண்ணிவிட்டு சரி கற்றுக்கலாம் அப்படின்னு ஒரு ஒரு மோட்டிவேஷனும் நிறைய பேர் வந்து ஸ்ட்ரக்லிங் பண்ணிகிட்டு இருக்கு சொல்லு அவங்ககிட்ட மேலும் பணத்தை வாங்கிட்டு டிப்ஸு கொடுக்குறாங்க புதுசாக வரவங்கிட்ட நிறைய பேர்கிட்ட ஏமாற்றி பணம் வாங்குகிறாங்க ஸோ அந்த மாதிரி பணம் வாங்கி இதுவும் பண்ணாதீங்க ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த விஷயம் நம்ம எப்படி நம்ம டிசைட் பண்ணோம் அப்படின்னா இன்னொரு விஷயம் பாருங்கள் இப்போ அந்த இன்றைக்கி அந்த சார்ட்டை பற்றி நம்ம பேச போகிறோம் ஏன்னா இந்த பக்கம் ஒரு பெரிஷ் கேண்டில் ஒன்று கிரியேட்டாக இருப்பாருங்க பெரிஷ்னால் ஒரு சேலர்ஸ் வந்து நல்லா ஒரு ஃபுல் பவர் காமிச்சிருக்காங்க இந்த இடத்துல ஒரு சேலர்ஸ் வந்து நல்லா பவர் காமிச்சிருக்காங்க ஒரு சின்னதாக ப்ரைஸ் மேலே அப்போ பையஸ் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க அகைன் வந்து அங்கே ஃபாலிங் ஸோ எனக்கு இந்த இடத்துல ஒரு கன்ஃபர்மேஷன் வந்தது ஓகேங்களா வெறும் அந்த ஒரு பேரிஷ் சேல் பண்ண இடம் வந்து எந்த இடத்துல சேல் பண்ணாங்க ரெஜிஷன்ஸ் அந்த ரெஜிஷன்ஸை நீங்கள் கண்டுபிடிக்கணும் ஸோ அந்த ரேஷன்ஸை நீங்கள் ட்ரா பண்ணி லைன் போட்டுவிட்டிங்க அப்படின்னா ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம இன்றைக்கி பேசுகிற கேண்டில் வந்து கிரியேட் ஆக என்ன ஒரு கேண்டல் அந்த இடத்துல க்ரியேட் ஆச்சுன்னா தாராளமாக நீங்கள் வந்து சேலிங்கான ஒரு வாய்ப்பை எதிர்பார்க்கலாம் ஓகேங்களா இதெல்லாம் வந்து ரேஷன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ரேஷன்ஸுங்க செகண்ட் ரேஷன்ஸிங்க தேர்ட் ரேஷன்ஸிங்க ஃபஸ்ட் ரேஷன் உங்களுக்கு தேர்ட் எடுத்து கன்ஃபியூஸாக இருக்கும் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறாங்க ஓகேங்களா பிரைஸும் மேலே போ ட்ரை பண்ணிச்சு அகைன் வந்து ஃபாலிங் ஸோ திரும்ப அதே இடத்துக்கு பிரைஸ் வந்துச்சு திரும்பவும் ஃபாலிங் திரும்ப இன்றைக்கி வந்து சேம் அதே இடத்துல ப்ரைஸ் வந்திருக்கு திரும்பவும் ஃபாலிங் ஆகிட்டுருக்கு ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சு விடுங்க இந்த கிட்டத்தட்ட முக்காவாசி தூரம் போயிடுச்சுங்கிறது ஓகேங்களா ஸோ இந்த இடம் வந்து நம்ம இன்றைக்கி கேனலில் பற்றி நம்ம சிங்கிள் கேனில் பற்றி பேச போகிறோம் அந்த அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து டபுள் கேனில் அதுக்கப்புறம் வந்து மூணு கேனில் பற்றி நம்ம பேசலாம் இன்னிக்கு வந்து சிங்கிள் கேண்டில் எந்தெந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம வந்து ட்ரேடர் இருந்தால் எடுக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு தேவையானதுனிங்கன்னா சிம்பிளாக ரேஷன்ஸ் அண்ட் சப்போர்ட் லைன் போட கற்றுக்கணும் வேறு எதுவும் எது அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் ஹை ப்ரீவியஸ் லோ கணக்கெடுக்க கற்று இது வந்து பேசிக் இது இது தெரியாமல் எதுவும் பண்ண முடியாது இது வந்து ஒரு ரேஷன்ஸ் லைன்னு சப்போர்ட் லைனு கணக்கு எடுத்துக்க கற்றுக்கணும் ஓகேங்களா இது வந்து ரொம்ப பேசிக் ஸ்கேன்லாம் வந்து உங்களுக்கு சார்ட்டில் வந்து இது மாதிரி போகிறது உங்களுக்கு ஸ்டேட்டை கீழோ மேலேயோ கீழே வராது ஸோ இந்த மாதிரி கீழே வர சொல்லும் இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் லைன் இதாவது இதுக்கு முன்னாடி அந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து தான் பாருங்கள் ஸோ அந்த இடத்துல எடுக்கிற இடத்துல இன்றைக்கி நம்ம சொல்கிற ஒரு கேண்டில் வந்து என்ன ஒரு ரெண்டு மூணு கேனில் சிங்கிள் கேண்டில் மட்டும் பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு புல்லிஷ் புல்லிஷ்னால் ஒரு லாங் க்ரீன் கேனில் ஒரு ஃபார்ம் ஆகுது அப்படின்னா லாங் க்ரீன் கேனில் ஃபார்ம் ஆகுது இந்த இடத்துல அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அதாவது பையர்ஸ் வந்து ஃபுல் ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்னு அந்த இடத்துல அர்த்தம் சரி அதுக்கப்புறம் ஒரு கேனில் வந்து ஒரு ரெட் கேனில் க்ரியேட் ஆகுது ஒரு ரெட் கேனில் கிரியேட் ஆகுது அப்படின்னா திரும்ப வந்து இந்த இடத்துல சேலிங் ப்ரெஷர் நடக்குது அப்படின்னு அர்த்தம் ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு அகைன் ஒரு க்ரீன் கேனில் ஃபார்ம் ஆகுது இடத்துல ஒரு அகைன் ரெட்டு லைன் வந்துச்சிங்களா சாரி இந்த இடத்துல வந்து உங்களுக்கு அகைன் வந்து ஒரு க்ரீன் கலர் கேனில் ஃபார்ம் ஆகுதுன்னா ஓகே இந்த பையர்ஸ் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ஸோ இந்த இடத்துல நீங்கள் பையங்க எடுத்துகிட்டு ஸ்டாப்லாஸ் இங்கே போட்டுவிட்டு நீங்கள் வந்து ட்ரேடிங் எடுக்கலாம் ஏன்னா உங்களுக்கு சப்போர்ட் ஜோன் இந்த இடத்துல வந்து சப்போர்ட் ஜோன் தெரிஞ்சிச்சு இங்கே உங்களுக்கு சிக்னலும் வந்துடுச்சு ஓகே இப்போ இந்த சப்போர்ட் ஜோனில் வந்து புல்லிஷ் கேனலும் வரலாம் மேபி ஒரு ஹேமர் கேனலும் வரலாம் ஓகே இதுவும் வந்து பையர் கேனலில் அர்த்தம் தான் அது இதுவும் வந்து பையர் கேனல் தான் ஸோ இந்த ஒரு ஹேமர் கேனலுக்கு அதுக்கப்புறம் வந்து கீழே ஒரு ரெட் கேனல் வந்துட்டு அகெயின் உங்களுக்கு ஒரு திரும்ப ஒரு பையிங் கர வாய்ப்பு வந்துச்சுன்னா இந்த சப்போர்ட் ஜோனில் வந்து நீங்கள் ஒரு பையிங் ஒரு வியூ எடுக்கலாம் ஓகேங்களா ஸோ சிங்கிள் கேண்டல் அப்படின்னா சப்போர்ட்டன் இடத்துல வந்து ஒரு புல்லிஷ் கேண்டலோ ஒரு ஹேமரோ வந்தது அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஒரு பையன் சேலுக்கான ஒரு வயலை எடுத்துகிட்டு பார்க்கலாம் சரி ஸ்டாக்ஸ் வந்து மேலே அப்படியே போயிடுச்சு இங்கே வந்து ப்ரைஸ் வந்து ரிட்டன் திரும்புது இந்த இடத்துல இந்த இடத்துல என்னென்ன மாதிரி இல்லை அப்படின்னா இந்த இடத்துல பாருங்க ஷூட்டிங் ஸ்டார் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே ஷூட்டிங் ஸ்டார் அப்புறம் வேற என்ன கேண்டலு பேரிஷ் கேண்டில் அதாவது ரெட் கலர் கம்ப்ளீட்டாக வந்து ரெட் கலர் கேண்டல் வந்து இந்த ரேஷன் ஜோனில் உங்களுக்கு க்ரியேட் ஆச்சுன்னா நீங்கள் வந்து தாராளமாக சேலன் பைக்கான ஒரு வேலையை எதிர்பார்க்கலாம் அதாவது ஒரு ரெட் கலர் கேண்டில் வரும் பக்கத்தில் ஒரு க்ரீன் கலர் கேண்டல் அதாவது பையஸ் ட்ரை பண்ணுவாங்க இல்லைங்களா சரி இந்த இடத்துல இன்னொரு விஷயம் இங்கே சொல்ல கேட்கலாம் சார் இந்த இடத்துல வந்து கம்ப்ளீட்டாக ரெட் ரைட் வந்துகிட்டு இருக்குது அப்படின்னா அந்த சான்ஸ் நீங்கள் விட்டுடுங்க பரவாயில்ல அதாவது இந்த வந்துடுச்சிங்களா பரவாயில்ல விட்டுடுங்க நீங்கள் ஒரு ஃபாஸ்ட்டாக சேலிங் வர இடத்துல வந்து நான் இந்த இடத்துல சேல் பண்ணியிருக்கலாம் போயிருக்கலாம் அப்படின்னு வந்து கற்பனை வேறு ரியாலிட்டி வேறு இப்போ இந்த இடத்துல வந்துட்டு ஒன்றும் உங்களுக்கு சான்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கல நீங்கள் என்ன பண்ணுவீங்க இந்த இடத்துல ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னால் ஒரு ரீடெஸ்ட்மெண்ட் அதுதான் அந்த க்ரீன் கலர் கேனல் அப்படின்னு சொல்கிறது ஏன்னா உங்களுக்கு லாஸ் போடுறதுக்கு ஒரு இடம் வேணும் இப்போ நீங்கள் ஒரு ஃபார்மாக அந்த ரீஷன் ஜோன் தான் ரைட்டு ஒத்துக்கிறேன் நீங்கள் அதுக்காக முன்னாடி போய் சேல் பண்ணிவிடுவீங்களா அந்த இடத்துல ஏன் அந்த லெவல் பிரேக் ஆகாது என்ன ஒரு கேரண்டி அந்த லெவல் பிரேக் ஆகிட்டு கண்டினியூ மேலேயும் போயிடலாம் ஓகே அந்த இடத்துல உங்களுக்கு சேலிங் சிக்னல் ஏதாச்சும் வந்ததுன்னா மட்டும்தான் சேல் பண்ண முடியுமே தவிர எதிர்பாராத இதுவும் பெரிய ஒரு ஒரு பேரிஷ் கேண்டில் சடனாக முக்கால்வாசி தூரம் ஃபால் ஆகிடுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கேன்சல் பண்ணிவிடுங்க இக்னோர் அது பின்னாடி போய் நம்ம உடனே வந்து ஒரு ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னா வந்து அவசரம் பண்ணக்கூடாது ஓகேங்களா சரி இந்த இடத்துல இன்னொரு வேறு என்னென்ன கேண்டல் வந்தால் நீங்கள் படுக்கலாம் ரெண்டு ரெண்டு கே கேண்டில் அதாவது ஒரு ஷூட்டிங் ஸ்டார் வந்ததுனால் நீங்கள் சேல் எடுக்கிறீங்க ரைட்டு ஒரு பேரிஷ் கேண்டல் வந்தால் சேல் எடுக்கிறீங்க அதுக்கப்புறம் இன்னொரு கேண்டில் என்ன வரலாம் எஸ் இன்னும் கேட் ஹேங்கிங் மேன் வந்தால் நீங்கள் ட்ரேட் எடுத்துக்கலாம் ஹேங்கிங் மேன் அப்படி இந்த ஹேமர் சொன்னீங்களா இந்த ஹேமர் வந்து இந்த ரேஷன் ஜோனில் வந்துருச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அந்த லோ பிரேக் ஆனால் நீங்கள் செல்லிங் எடுக்கலாம் ஓகேங்களா நல்லா கவனிங்க இதே ஹேமரு உங்களுக்கு ரேஷன் ஜோனில் வந்தது அப்படின்னா அந்த லோ எப்போ கட் ஆகுதோ இந்த கட் ஆகிறது உங்களுக்கு ஒரு பையஸ் ஒரு சிக்னல் வரும் ஒரு க்ரீன் கலர் கேன் ஃபார்ம் ஆகும் அகைன் உங்களுக்கு பிரேக் ஆயிடுச்சுன்னா லோயரில் ஃபார்மேஷன் ஆயிடுச்சுன்னா ஓகே கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கலாம் இந்த ஹையஸ்ட் ஸ்டாப்லாஸ்ஸை போட்டுகிட்டு இங்கே வந்து சேலிங் ஒரு வேலை எடு இது எடுக்கலாம் இது வந்து ஒரு பிகினர்ஸ்கான ஒரு வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணோடனே பெல்லைக்கான க்ளிக் பண்ண மறந்துடுறாங்க அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறாங்க ரொம்ப தேடி போய்ட்டு அதுக்கப்புறமா வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ரொம்ப ரேராக தான் அப்புறம் வராங்க சார் அது உங்களுக்கு வீடியோ மிஸ் ஆயிடுச்சு நாங்கள் பார்க்க முடில ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண முடியல அப்படின்றாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னுடைய பிரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா காசு பணம் எதுவும் கிடையாது ஜீரோ ஜீரோ சார்ஜஸ் பிரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ண ஜஸ்ட் நீங்கள் ஓப்பன் பண்ண வேண்டியது டிமெட் அக்கௌண்ட் லிங்க்கு தான் என்னுடைய கிள வீடியோ கீழே கொடுத்துருக்கோம் பாருங்கள் அலைஸ் ப்ளூ ஆஃப் ஏஞ்சல் ப்ரோக்கிங் ஃபயர்ஸ் இந்த நாலு லிங்க்கில் ஏதாச்சும் ஒன்று லிங்கில் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா என்னுடைய பிரைம் டெலிகிராம் சேனலில் லைஃப் டைம்க்கு நீங்கள் ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கலாம் மந்த்லி மந்த்லி எந்த ஃபீஸும் கிடையாது ஓகேங்களா ஆல்ரெடி உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தேன் இது வந்து டிப்ஸோ கால்ஸோ கூட நோ டிப்ஸ் நோ கால்ஸ் இது பியூர்லி பர் லேர்னிங் பர்பஸ்க்காக லைவ் மார்க்கெட்டில் என்னுடைய பை சேல் வியூ உங்கள்கிட்ட இந்த இடத்துல செஜேஷன்ஸ் வருது இந்த இடத்துல சப்போர்ட் வருது இங்கே பிரேக் ஆங்கினா இது வெள்ளும் போகும் அப்படின்றத ஸ்டாக்ஸோ இண்டெக்ஸோ பேங்க் நிஃப்டி மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பேங்க் நிஃப்டி நிஃப்டி வந்து நான் வாட்ச் பண்ணிட்டு இருப்பேன் சில டைமில் வந்து ஸ்டாக்ஸ் உங்களுக்கு சென்ட் பண்ணிட்டுருப்பேன் அப்புறம் ஈவினிங் டைமில் வந்து குரூடாயில் நேச்சுரல் கேஸ் சென்ட் பண்ணுவேன் சில்வர் வந்து அவ்வளோவா செல் சென்ட் பண்ணுறது இல்லை ஏன்னா சில்வர் மக் வந்து அந்த ஒரு கிளியர் ஸ்டடி பண்ணுறதுக்கு வந்து அவ்வளோ இருக்காது அந்த இடத்துல நீங்கள் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ஓகே நீங்கள் நான் பண்ணுறவங்க பண்ணுங்க வேணான்னு சொல்லவில்லை பிகினர்ஸ் வந்து அந்த பக்கம் போகாதீங்க சில்வர் மைக்கு பக்கம் பிகினர்ஸ் நீங்கள் ஆரம்பத்தில் இருக்கீங்கன்னா அந்த பக்கம் போகாதீங்க ஏன் அப்படின்னா நிறைய பேர் வந்து சில்வர் மைக்கில் வந்து மார்ஜின் கம்மியாக இருக்குது நான் அதை வந்து ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க சில்வர் மைக்கில் டேஞ்சரான விஷயம் போகாதீங்க ஏன்னா ஸ்டாப்லாஸ் வந்து அடிக்கடி ஹிட் ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு சில்வர் மைக்கில் நீங்கள் ஆரம்பத்தில் போனீங்க அப்படின்னா ஸ்டாப்லாஸ் ஹிட்டாக இருக்கும் கொஞ்சம் ஸ்டாப்லாஸ் கொஞ்சம் ஹெவியாக வைக்கணுமா இருக்கும் ஆனால் அது நிறைய விஷயம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஸ்டார்டிங்கில் இருக்கவங்க சில்வர் மைக்கு பக்கம் போகாதீங்க உங்ககிட்ட பணம் இல்லை அப்படின்னா நீங்கள் இதிலே ட்ரேட் பண்ணிவிடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாக்ஸ் வாங்கி ட்ரேட் பண்ணிவிடுங்க ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு ஸ்டாக்ஸோ பத்தாயிரம் ரூபாய்க்கு ஸ்டாக்ஸோ இதை வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து குரூட் நேச்சுரல் கேஸ் ஏன்னா குரூட் வந்து ஒரு நல்ல மூமெண்ட் கிடைக்கும் நான் இந்த சொன்ன இல்லைங்க ரேஷன்ஸோன்னு ஒரு ட்ரெண்டெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு அது ஓகேங்களா சரி ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் பிரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணி விருப்பப்பட்டால் ஜாயின் பண்ணுங்கள் இல்லை உங்கள் கிட்டே ஆல்ரெடி நிறைய அக்கௌண்ட்ஸ் இருக்குது சார் என் ஒரு கிட்டத்தட்ட நாலு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டேன் இனிமேல் நாலு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியாது அப்படின்றவங்க மந்த்லி செவன் ஹண்ட்ரட் பே பண்ணியும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது மந்த்லி மந்த்லி நான் சொல்கிறது எவ்ரி மந்த் செவன் ஹண்ட்ரட் பே பண்ணி கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அகைன் சொல்கிறேன் நான் நான் டிப்ஸ் கொடுத்ததும் இல்லை இனிமேல் கொடுக்க போகிறதும் கிடையாது டிப்ஸுக்கு நான் ஆப்போசிட்டாக தான் இருப்பேன் டிப்ஸு கால்ஸுக்கு செஞ்சு டிப்ஸ் அப்படின்னா ஒன்று புரிஞ்சிக்கலாம் இப்போ ஒரு நாலு டிப்ஸாக கொடுக்குறாங்கன்னா எடுத்துங்க பரவாயில்லை ஆனால் காசுக்கு டிப்ஸு விற்கிறாங்கன்னா அதை எடுத்துக்காதீங்க ஓகேங்க சரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்